வணக்கம் வந்தனம் சுஸ்வாகத்தம் எசென்ஷியல் ட்ரெடிஷன் வழங்கும் ஷெஃப் தாமுவின் நம்ம வீட்டு சமையல். இந்த எசென்ஷியல் ட்ரெடிஷன் சொல்லும்பொழுது விதவிதமான பாத்திரங்கள், அதாவது பழைய கால பாத்திரங்கள் வச்சுக்காங்க, ட்ரெடிஷ்னல் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ஒரு ரசம் ஈய பாத்திரத்தில் வைக்க போகிறோம். ஈய பாத்திரம் சொல்லும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு யோசனை தோணும். ஈயன்னு சொல்லும்போது லெட்டுன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில், இன்னொன்று டின்னு சொல்கிறோம். லெட்டுன்னு சொல்லும்போது கரி ஈயம் சொல்லலாம், அது வந்து சாதாரணமாக யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த டின்னு சொல்லும்போது வெள்ளி ஈயம் சொல்கிறோம், அதுதான் அந்த வெள்ளி ஈயம். இந்த ஈய பாத்திரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி அதாவது குக் பண்ணிங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு மெயினாக வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. யாரும் வாங்காத காரணம் இந்த ஈய பாத்திரம், பிகாஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த ஈய பாத்திரம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக அடுப்பில் வச்சு பற்ற வச்சு நம்ம மசாலா போடுறது கிடையாது. இந்த மசாலாலாம் இதிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பில் வைக்கணும், இதான் மெயின். ஆக்சுவலாக இதில் இதை வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஈய பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறது மோர் குழம்பு செய்யலாம், அதே மாதிரி ரசம் செய்யலாம், புளி ரசம். இப்போ அந்த புளி ரசத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு, பூண்டு ஒரு 6 பல், மிளகு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், தக்காளி பழம் கட் பண்ணது ஒரு கை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி, தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை 2 கொத்து, பூண்டு மிளகு சீரகம் கருவேப்பிலை இடித்து போட போகிறோம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அதை எப்படி செய்யணுன்னா இதில் டைரெக்டாக பற்ற வைக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல புளி தண்ணி ஊற்றிடுறேன். ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி தண்ணியை 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கோம். இதில் தக்காளி பழத்தை என்ன பண்ணுறேன், புளிஞ்ச மாதிரி போட்டுக்கிறேன். பெங்களூர் தக்காளி புளி யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கையிலேயே பிசைஞ்சிடலாம். புளிப்பு கூட இருக்கா, சப்போஸ் உங்களுக்கு புளி ஜாஸ்தி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி பழத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் புளியை விட தக்காளி பழம் உடம்புக்கு நல்லது, ஓகேயா? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரசம். அதுவும் நம்ம ஈய பாத்திரத்தில் வைக்கும்போது இதுக்கு உண்டான மெடிசினல் வேல்யூ தனி, உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த பாத்திரம் சாதாரணமாக எனக்கு தெரிஞ்சு யார் யூஸ் பண்ணதாக நான் பார்த்ததே இல்லை. நம்ம ஈய பாத்திரம்னு சொல்லும்போது பித்தளை பாத்திரத்துக்கு கலாய் பூசுவாங்க, ஈய பாத்திரம் ஈயம் வச்சு தான் கலாய் பூசுவாங்க. பட் ஈய பாத்திரத்துலேயே குக் பண்ணது அந்த காலத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு எங்கள் பாட்டி இருந்தாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 10 தொடக்கூடாது, அவங்கள 10 சொல்லுவாங்க, தொட்டா 10 சொல்லுவாங்க. 10 இல்லாத பாத்திரம் என்ன அப்படின்னா வெள்ளி பாத்திரமும் ஈய பாத்திரமும். அந்த அளவுக்கு வந்து அவங்க ஆர்த்தடாக்ஸாக இருந்துருக்காங்க, அதாவது கொடுக்குறனா கூட தூக்கி தான் அப்படி தான் போடுவாங்க. ஸோ அந்த ஈய பாத்திரத்தில் மோர் குழம்பு வச்சு பார்த்துருக்கேன், அதே மாதிரி இந்த ரசம் செஞ்சு பார்த்துருக்கேன். இப்போது புளியும் தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு போட்டுறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ எப்போ பற்ற வைக்கிறேன் பாருங்கள், முதல்ல பற்ற வைக்கலை. ஸோ இதுதான் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனு ஈய பாத்திரத்துக்கு. ஸோ மீன் டைம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடியில் இடிக்கல்ல சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை போட்டு இடிச்சிடலாம். எதுவுமே மிக்ஸி யூஸ் பண்ண போகிறத கொதி வருது, இது சைடில் கொதி வருது. அப்போது சென்டரில் இன்னும் சூடாகலை. சூடாகும்போது என்ன பண்ணும், கொதி வரும்போது இடித்து வச்சுருக்க பூண்டு மிளகு சீரகை மிளகாய் தட்டி போட்ட மிளகு போட்டுருவோம். ஸோ இதில் வந்து போடும்போது உங்களுக்கு மனம் வரும். பெஸ்ட் பார்ட், நுரை தள்ளும்போது அடுப்பு அணைச்சிடணும், அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ நுரத்தை இப்போ வந்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம்,
இப்போ இடித்து வச்ச பூண்டு மிளகு சீரகம் கருவேப்பிலை ரெடி ஆகிடுச்சு. இதை இந்த ரசத்தில் போட்டுறேன். நான் சொன்னேன் இந்த பாத்திரத்தோடு செய்யும்போது இதுக்குன்னு ஒரு தனி மருத்துவ குணம் இருக்குது. மெயினாக வந்து தோலுக்கு ரொம்ப ரொம்ப அதாவது என்ன மாதிரி ஷைனிங்காக இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா ஷைனிங்காக நிறையா வாய்ப்பு, தோலுடைய வியாதிகள் எதுவுமே வந்து வராது. இப்போ நான் சிம் பண்ணிடுறேன். இப்போ தாளிக்கு போகிறேன். தாளிப்புக்கு சூப்பரான கரண்டி, இதெல்லாம் பாரம்பரியமான ஒரு விசல்ஸ். இதெல்லாம் இந்த கரண்டிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை இப்போ தாளிக்கு போகிறோம். இதில் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகுது. இந்த காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்துகிட்டு காம்பை கிள்ளிடுறேன். வாசனை செம்மையாக இருக்குது. கடுகு, இதில் பெருங்காயம், வா காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இந்த மாதிரி கரண்டிலாம் கொடுக்கும்போது ஆசையாக இருக்குது செய்யறதுக்கே. ஸோ தேங்க்ஸ் டு எசென்ஷியல் ட்ரெடிஷன்ஸ். இந்த மாதிரி ஒரு அருமையான பாரம்பரியமான கரண்டிகள் பாத்திரம் வச்சுருக்கு. அடுத்து பண்ணிச்சிட்றேன். இப்போ இந்த தாளிப்பை அப்படியே இதில் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு கலக்கலான ஈய பாத்திரத்தில் வச்ச புளி ரசம். ஸோ ஒரு நல்ல சூடு சாதம் சாதத்தை குழைய வடித்து இந்த புளி ரசத்தை விட்டு நல்லா குழைச்சி கூட கருவாடு துண்டு வச்சு சாப்பிட்டா கலகலாக இருக்கும். இந்த புளி ரசத்தை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள். வெரி இம்பார்ட்டன்ட் திங், இந்த பாத்திரத்தில் கிடுக்கி வச்சு எடுக்கக்கூடாது. நம்ம கிடுக்கி சாதனமாக இரும்பில் தானே இருக்கும், அதனால் அதை வச்சு எடுத்திங்கன்னா மெல்ட் ஆகிடும். ஸோ துணியை வச்சு தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர, இல்லைனா அடுப்பு அணைச்சிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து துணி வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் தயவுசெய்து கிடுக்கி யூஸ் பண்ணாதீங்க. அதாவது இந்த மெயினாக இந்த ஈய பாத்திரத்துக்கு கிடுக்கி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி திக்னஸ் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் குக் பண்ணும்போது திக்னஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பாத்திரத்துடைய மகிமை வந்து எக்ஸஸ் வாட்டர் வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஒரு கலக்கலான ரசம் பார்த்தீங்க. ஸோ தேங்க்ஸ் எசென்ஷியல் ட்ரெடிஷன்ஸ், நம்ம வீட்டு சமையல் ஃப்ரம் ஷெஃப் தாமோ. தேங்க்யூ.